ஹை பட்டிஸ். ஸோ ஸ்பேஸில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோட உடல் எந்த மாதிரி மாற்றங்கள் அனுபவிக்கும், அதுக்கடுத்து இந்த பூமியில் நம்ம யாரும் இறந்து போனோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒன்று புதைப்பாங்க இல்லை எரிப்பாங்க, இந்த மாதிரி பல ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஸ்பேஸில் எந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாராலையும் வந்து ஸ்பேஸில் போய் செத்துட்டு இருக்க முடியாது, பிகாஸ் ஆஸ்ட்ரோனமர்ஸ் நம்ம சயின்ஸ்க்காகவும் நம்ம ஹியூமன் ரிசர்ச்க்காகவும் வந்து அவங்களோட உயிரை தியாகம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பிகாஸ் நம்மள பல பேர் வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கோம், ஏரோப்ளைன் போனாலும் இல்லை ராக்கெட் போனாலும் நம்ம வந்து பார்க்குறோமே, அந்த அந்த நியூஸை வந்து கொண்டாடுறோமே தவிர நம்மள சில பேர் தான் வந்து அந்த ரேரஸ்ட் ஃபீல்டான ஆஸ்ட்ரானமியை சூஸ் பண்ணி ஆஸ்ட்ரானமர் ஆகணும், விண்வெளி வீரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். அந்த சில பேர் தான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பேஸில் இறந்து போகிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஸ்பேஸில் ப்ராப்பராக இறந்து போனவங்க வந்து மொத்தம் 3 பேர் தான். அதை தனி ஸ்பேஸ் ஆக்சிடென்ட்ஸ் இந்த எர்த் ஆர்பிட்டில் இறந்து போனவங்க மொத்தமாக அப்ராக்சிமேட்லி வந்து 30 பேர் மேலே இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ நம்ம விண்வெளியில் போய் இறந்து போகிறவங்க என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரோனமர்ஸாக அங்கே வந்து இங்கேருந்து கிளம்பி போகும்போதே அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ போகிறோம் ஒரு மிஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சயின்ஸ் ஃபீல்டுக்காக ஏதோ ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்ம திரும்பி வரதும் வராததும் வந்து இட்ஸ் நாட் சர்டன், இட்ஸ் குவைட் அன்சர்டன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு முடிவோடு தான் அவங்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் பயங்கரமான ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து தான் வந்து அனுப்பப்படுறாங்க. இப்படி போகிற ஆஸ்ட்ரோனமர்ஸ் இறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, விண்வெளிக்கு போகிறாங்களா, விண்வெளி வீரர்களும் வீராங்கனைகளும் போகிறாங்க அப்படின்னா அவங்க இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, எப்படிலாம் இறந்து போவாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கடுத்து இறக்கிற அந்த ஸ்டேஜில் அவங்க பாடி எந்த மாதிரி விஷயங்களை அண்டர்கோ பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து போகிற ஆஸ்ட்ரானட்ஸ் வந்து எந்த மாதிரி ரீசன்ஸ்னால இறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாக் தான். அவங்க வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருந்துட்டு திடீர்னு வேறு ஒரு அட்மாஸ்பியர் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போய் சில பேர் இறந்து போவாங்க. இது வந்து காஸ் ஆஃப் டெத், ஒன் ஆஃப் த காசஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க போகும்போது ஆக்சிஜன் டேங்க் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க போகிற மிஷன் வந்து ரொம்ப லாங் மிஷனாக இருக்குது, அவங்களோட மிஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் டிப்ளீட் ஆயிரும், ஆக்சிஜன் டேங்க் காலியானதுக்கப்புறம் அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது ஸ்பேஸில் அப்படிங்கிற காரணத்துக்காக இறந்து போகலாம். அப்படி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களோட ஸ்பேஸ் ஷிப் ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து எதுலேயோ மோதி ஆக்சிடென்ட் பைசம் ஆக்சிடென்ட் வந்து அவங்க இறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை ஸ்பேஸில் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்பேஸ் சூட் இருக்கு பார்த்திங்களா, அது டேமேஜ் ஆகும்போது அவங்களோட பாடி அங்கே ஸ்பேஸில் இருக்கிற வேக்யூம்க்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது அவங்க இறந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ்னால ஆஸ்ட்ரோனாட்ஸ் இறந்து போவாங்க, நிறைய ரீசன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ரீசன் சொன்னது அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எனிவே இப்படி இறந்து போகிற ஆஸ்ட்ரோனாட்ஸ் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், அந்த எக்ஸாம்பிள்லேருந்து நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்பேஸில் நீங்கள் உங்கள் பாடி எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இறந்து போவீங்க, உங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும், அதுக்கடுத்து உங்களை இங்கே இருக்கிற விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்கனைசேஷன் உங்களை எப்படி பார்த்துக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் ஸ்பேஸில் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணிட்டு இருக்கும்போது வெளியே அவுட்டர் ஸ்பேஸில் அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஆப்ரேஷன் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட ஸ்பேஸ் சூட் வந்து திடீர்னு டேமேஜ் ஆகிடுது, அங்கே இருக்கிற மைக்ரோ விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஆஸ்ட்ராய்டோ சம்திங் இஸ் டிஸ்ட்ராயிங் யுவர் ஸ்பேஸ் சூட். அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட பாடி வில் பி எக்ஸ்போஸ் டு த வேக்யூம், அங்கே ஸ்பேஸில் வந்து காற்று கிடையாது, அதனால தான் வந்து நீங்கள் ஆக்சிஜன் எல்லாமே மாஸ்க் எல்லாமே வந்து போட்டிருப்பீங்க. திடீர்னு அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் பாடி நியர்லி 9 to 11 seconds உங்கள் பாடி வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும், அதாவது உங்களோட மூளை சிந்திக்கிற தன்மை இழந்துடும் 9 to 11 seconds தான். அதுக்குள்ளே நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஆகணும், அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்பேஸ் டேமேஜ் ஆயிடுச்சுனா அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற கொடுக்கப்பட்ட நேரம் வந்து 9 to 11 seconds தான். ஸோ அந்த டைமுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் யோசிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போது திடீர்னு ஒரு ப்ரெஷர் ஸ்டேட்டு மாறுறதுனால உங்களுக்கு யூ வில் பீன் ஷாக் ஒன்லி, அந்த டைமில் என்ன நடக்குது உங்கள் பாடியில் என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு உங்களால் வந்து உணர முடியாது. ஸோ அப்புறம் அதுக்கடுத்து அந்த 11 seconds வந்து அன்கான்சியஸ் ஆகிடுவீங்க, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 30 seconds 1.5 minutes உங்கள் பாடி என்னென்ன மாதிரி சேஞ்ச் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பாடி மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மசிலில் இருக்கிற வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி வேப்பரைஸ் ஆகும்போது பாடி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும், அந்த டைமில் உங்கள் பிளட்டில் இருக்கிற லிக்யூட் நைட்ரஜன் வந்து பபுள்ஸ் மாதிரி வரும். ஸோ அப்போ பாடி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு பலூனை வந்து நீங்கள் ஊதும்போது பலூன் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுமோ அதை மாதிரி உங்கள் பாடி வந்து ஊத ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட் பீட்டும் ஹார்ட் ரேட்டும் சொல்லுவாங்களா, ஹார்ட் பீட் பண்ணுற அந்த ரேட்டும் அதுக்கடுத்து பிபியும் வந்து சடனாக ஃபாலோ ஆகும், சடனாக வந்து குறைஞ்சிரும். அப்படி திடீர்னு குறையும் போது உங்களோட ப்ரெஷர் லெவல் வந்து குறைஞ்சிரும் இல்லையா, உங்களோட லங்ஸுக்கு வெளியும் உள்ளேயும் இருக்கிற ப்ரெஷர் வந்து ரொம்பவே கம்மியாகும், அந்த டிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கிறனால உங்கள் லங்ஸ் வந்து ரப்ச்சர் ஆகிடும். லங்ஸ் ரப்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது வெடிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, லங்ஸ் வெடிக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அப்போது ஆஸ்பிக்சியேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்னால நீங்கள் இறந்து போவீங்க, அதாவது மூச்சு திணறல் காரணமாக இப்போ வந்து தண்ணிக்குள்ளே உங்களை வச்சு முக்கியம் எப்படி இறந்து போவீங்களோ ஸோ அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் நீங்கள் இறந்து போவீங்க. நெக்ஸ்ட் 1.5 minutes யூ வில் பி டெட். ஸோ அந்த ஸ்பேஸில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. இதுதான் வந்து ஸ்பேஸில் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ். இப்படி நடக்கிற ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு வந்து இப்போ அப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களை தூக்கி ஓகே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க கூப்பதானு சொல்லி ஸ்பேஸில் அப்படியே தூக்கி போட்டுடலாமா,
அப்படி இல்லைனா அவங்க பாடியை அந்த ஸ்பேஸ் மிஷன் முடிகிற வரைக்கும் அங்கேயே ப்ரிசர்வ் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்களா அப்படின்ற யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி இருந்த நாசாவை சேர்ந்த ஆஸ்ட்ரோனமர் ஒருத்தர் ஹேட்ஃபீல்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்ட்ரோனமர் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீஸ் டெல்லிங் தட் நாசா ஹேஸ் நோ ப்ராப்பர் பாலிசி. அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் பாலிசியே கிடையாது. ஆஸ்ட்ரோனமர் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை இப்படி தான் காப்பாற்றணும், இதுதான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் யார் சீஃப் கமாண்டர் ஆகவங்களோ அவங்களோட டெசிஷன் தான். ஸோ நாசா ப்ராப்பராக ரூல்ஸ் டிஃபைன் பண்ணல இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸில் சாகிறவங்களோட ஆஸ்ட்ரோனமர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால ப்ராப்பராக பண்ணல. பட் ஆனால் 2005 வந்து ஸ்வீடிஷ் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து ஒரு பாடி பேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து தயாரிக்கிறாங்க. ப்ரொமேசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பாடி பேக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை இன்வென்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்பேஸில் ஒரு பாடி இறந்து போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரூல் படி நீங்கள் வந்து ஸ்பேஸில் தூக்கி போடக்கூடாது. ஒரு பாடியை நீங்கள் ஸ்பேஸில் தூக்கி போட்டீங்க, நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னோடனே உங்கள் பாடியை தூக்கி த ஸ்பேஸ் ஷிப் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லி தூக்கி போட்டோம் அப்படின்னா, இட் இஸ் லைக் லிட்டரிங், ஒரு குப்பையை தூக்கி போடுற மாதிரி தான். இப்போ எப்படி நம்ம பூமியில் குப்பையை தூக்கி போடுறோமோ அது மாதிரி ஸ்பேஸில் நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அடுத்த வர ஸ்பேஸ் மிஷன்ஸ் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கிற அந்த ட்ரஜெக்டரி பாத்தில் அது போயிட்டு இருக்கும்போது உங்களோட பாடி இந்த ஸ்பேஸில் மறந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு ஸ்பேஸ் மிஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி இல்லை, அது வேறு ஏதாவது வேறு பிளானட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீங்ஸ், எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீங்ஸ் அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற பீங்ஸ் ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து அந்த டெட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பாடி ஃபுல்லாக வந்து மைக்ரோப்ஸ் பாக்டீரியா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜெர்ம்ஸ் எல்லாமே வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரி பல கேடுகள் இருக்கிறனால நம்ம பாடியை தூக்கி அந்த மாதிரி ஸ்பேஸில் போடவும் முடியாது. இல்லை நீங்கள் ஒரு வேறு ஒரு பிளானட்ல லேண்ட் ஆகிட்டீங்க, ஸோ இப்போ வந்து அந்த பிளானட்ல புதைச்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் புதைக்கூடாது. பிகாஸ் ஒரு ஹியூமன் பாடி இறந்ததுக்கப்புறம் அது வந்து டீகம்போஸ் ஆகாமல் கண்டாமினேட் ஆகிட்டு பாக்டீரியா ஜெர்ம்ஸில் இருந்தது அப்படின்னா வேற ஒரு பிளானெட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி அந்த பிளானெட்டை அசுத்தப்படுத்துகிற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் அக்கார்டிங் டு ஹியூமன் ரூல்ஸ் நீங்கள் வந்து பாடியை தூக்கி போடக்கூடாது. ஸோ மேக்ஸிமம் அந்த பாடியை கோல்டு கண்டிஷனில் ப்ரிசர்வ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரொமேசஸ் அப்படிங்கிற கம்பெனி அந்த பாடி பேக் ஒரு சிஸ்டம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம்குள்ளே அந்த இறந்து போன பாடியை உள்ளே போட்டிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அந்த பாடியை ஹியூமன் பாடியை பயங்கரமாக ஃப்ரீஸ் பண்ணிடும். நியர்லி -270 degrees வரைக்கும் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும். அப்படி ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடியை ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ரோபோட்டிக் ஆம் வந்து அந்த பாடி ஃபுல்லாத்தையும் வந்து அப்படி கிரைண்ட் பண்ணும். ஒரு தூள் தூளாகி இப்போ வந்து எப்படி சொல்கிறா மார்ச்சுரியில் எப்படி ஒரு ஹியூமன் பாடியை வந்து ஆஷ் மாதிரி மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸாக ரோபோட்டிக் ஆம் அந்த ஸ்பேஸ் கண்டிஷனில் கோல்டு டெம்பரேச்சரை மாற்றி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி தூள் தூளாக ஆக்கிரும். அது வந்து கிட்டத்தட்ட வந்து அதோட வெயிட் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட 20 pounds கிட்ட வந்து வெயிட்டு. ஸோ அது தனி வெயிட்டாகவே இருந்தாலும் ஒரு ஹியூமன் பாடியை ஸ்பேஸில் ப்ராப்பராக நம்ம வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு சிஸ்டமாக இது வந்து ஸ்வீடிஷ் கம்பெனி பண்ணியிருக்காங்க. இது கூட நாசா வந்து டைப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸில் போகிறவங்களோட பாடியை ஒரு ரோபோட்டிக் ஆம் வந்து கரைக்கும். ஸோ இறந்து போன ஒரு பாடியை இதுதான் வந்து நடக்கிற ஒரு விஷயம் மக்களை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸ் கிடையாது. பட் இப்போ ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்பரான சிஸ்டம் வந்திருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் மிஷன் சக்சீட் ஆனதான் அவங்களோட இறந்து இந்த மாதிரி எப்படி சொல்கிறா ரோபோட்டிக் ஆம்ஸ் கிரஷ் பண்ண அவங்களோட ஆஷ் வந்து பூமிக்கு வரும். அப்படி இல்லையா அந்த ஸ்பேஸ் இப்போ வந்து வெடிச்சிச்சு அவங்க போகிற ஸ்பேஸ் கிரஃப்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ த ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஆர் சாக்ரிஃபைசிங் தர் லைஃப்ஸ் ஃபார் த மேன் கைண்ட். நம்மளோட மனிதனோட ரிசர்ச்சுக்காகவும் சயின்டிஸ்டுங்களோட கண்டுபிடிப்புகளுக்காகவும் வந்து ஆஸ்ட்ரோனமர்ஸ் நிறையா வந்து ஒரு பெரிய தியாகத்தை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும். பிகாஸ் தெர் வேர் நோ ப்ராப்பர் செட் ஆஃப் ரூல்ஸ். நீங்கள் போய் இறந்துட்டீங்க அப்படின்னா யாருமே க்வெஸ்சன் கேட்க முடியாது. நான் வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரோனாட்ஸ்க்காக இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ மாதிரி அந்த ஸ்பேஸில் போய் இறந்த அந்த 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றி நீங்கள் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ கைஸ். இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. அன்டில் தன், நன்றி, வணக்கம் மக்களே.